அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாளைக்கு ஆடி மாதத்தோட ஞாயிற்றுக்கிழமை, இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லலாம். ஏற்கனவே ஒன்று வந்து கடந்துருச்சு. இந்த தெய்வீக மனம் கமழக்கூடிய இந்த ஆடி மாதத்தில், அதுவும் நாளைக்கு வரக்கூடிய இந்த இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன செய்யணும்? பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே சரி, அன்னதானத்திற்கு உகந்த ஒரு நாள்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய அன்னதானம் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது, நம்மளுடைய தலைமுறையை காக்கும்னு சொல்லலாம். அந்த வகையில் நாளைக்கு வரக்கூடிய இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் என்ன செய்யணும், என்ன மாதிரியான அன்னதானங்கள் செய்தோம் அப்படின்னா, எந்த தானத்தை செய்தால் நமக்கு என்ன புண்ணியம் என்பதையும் பார்ப்போம் இந்த பதிவில். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க. ஒரு தெய்வீக மனம் கமழக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த, சக்தியோட சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம்னு சொல்லலாம். இந்த மாதத்தை அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அம்பாள், அம்மன், சக்தி இவங்களுடைய ஸ்தலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த பூஜைகள் யாகங்கள் எல்லாம் நடக்கும். ஏன்னா இந்த மாதம் வந்து சிவபெருமான் வந்து அம்பாளோட சக்தி, அம்பாளோட கை ஓங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துருக்காரு. ஆடி மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அம்பாள் மாதம்னு சொல்கிறதுக்கான ஒரு காரணம் இதுதான். இப்போ நாளைக்கு வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அன்னதானம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த கூழ் வார்க்கிற ஒரு முறை. அதாவது கோவில்களில் மட்டும் இல்லாமல் வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விரதம் இருந்து வாசலில் வேப்பிலை தோரணம் கட்டி அம்மனை வழிபட்டு அம்மனுக்கான நேர்த்திக்கடன் எல்லாம் நிறைவேற்றி கூழ் ஊற்றுவாங்க. இந்த கூழ் ஊற்ற பழக்கம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா கூழ் காய்ச்சி ஊற்றுறது அப்படின்றது தான் அன்னதானம்னு சொல்லுவாங்க. இந்த கூழ் காய்ச்சி ஊற்றுறது அப்படின்றது எந்த அளவுக்கு புண்ணியமோ அதை விட பல மடங்கு புண்ணியமானது கூழ் ஊற்றக்கூடிய அந்த கூழை வந்து வாங்கி நம்ம சாப்பிட்றது. இன்றைக்கி நம்ம அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு யோசனை செய்தாலுமே அது வந்து ஒரு புண்ணியமான ஒரு செயலாக தான் சொல்லியிருக்காங்க. யாருமே வந்து ஐயோ நம்ம வாங்கலாமா, வாங்கக்கூடாதா, சாப்பிட்லாமா, சாப்பிடக்கூடாதா, கூழா இதை நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் யார் கூழ் கொடுத்தாலுமே சரி இதை வாங்கி குடிக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷன்றது. ஆக நாளைக்கு உங்களால் முடியும் அப்படின்னா மறக்காமல் கூழ் காய்ச்சிறது, இந்த கேழ்வரகு மாவு கொண்டு சாதம் வடிச்சு தயிர், மாங்காய், அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் கலந்த ஒரு கூழ் வந்து காய்ச்சி முடிஞ்ச அளவுக்கு பழக்கம் இருக்கிறவங்க இதை எப்பவும் போல் எடுத்து செய்வாங்க. பழக்கமே இல்லை அப்படின்னா கூட சரி, நீங்கள் உங்களுடைய வீட்டில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கேழ்வரகு மாவுன்னு சொல்லுவாங்க அதை கரைச்சிட்டு கூழ் மாதிரி காய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் சாதம் வடித்து ரெண்டையும் ஒன்றா கழுந்து திரும்ப மாக நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, மாங்காய் உங்களை விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி சில வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துப்பாங்க. உங்களை விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி எப்படி இந்த கூழ் தயாரிக்க முடியுமோ அந்த மாதிரி தயாரித்து அம்பாளுக்கு நெய்வேத்தியம் நாளைக்கு நம்ம செய்தோம் அப்படின்னா ரொம்ப 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 விசேஷம், பலன் கொடுக்கக்கூடிய செயல்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம் இந்த ஆடி மாதத்தில். அதுவும் குறிப்பாக பெண்கள் செய்யக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னா நாளைக்கு வரக்கூடிய இந்த ஒரு விஷயம்தான். இதோடு சேர்த்து இந்த முருங்கைக்கீரை, பல காய்கறி கூட்டெல்லாம் செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை பொங்கல், அதுக்கப்புறம் துள்ளு மவுன்னு சொல்லக்கூடியது, இந்த மாதிரி நிறைய பலகாரம், நிறைய நைவேத்தியங்கள்லாம் செய்து நாளைக்கு முதல்ல அம்பாளுக்கு வந்து நம்ம படையலிடணும். அதுக்கப்புறமா நம்மளுடைய கண்ணுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு அஞ்சிலிருந்து ஒரு பத்து பேருக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு தானம் செய்தோம் அதே கூழ் அப்படின்னா ரொம்ப விசேஷம். இல்லை கூழ் வாத்துக்கிறதுலாம் வந்து நமக்கு பழக்கம் இல்லை, வீட்டில் செய்யவும் எனக்கு தெரியல அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னம் ஏதாவது ஒரு தயிர் சாதமாகவோ இல்லை சர்க்கரை பொங்கலாகவோ செய்து நாளைக்கு வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு, நமக்கு தெரியாதவங்களுக்கு, யாராவது ஒரு மூணாவது மனுஷங்களுக்கு தானம் செய்தோம் அப்படின்னா அம்பாலை வழிபட்ட ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த ஆடி மாத கூழ் ஊற்றக்கூடிய பழக்கம் வந்து இல்லை, நான் புதுசாக செய்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். ஆக நாளைக்கு வரக்கூடிய இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமையை தவற விடாமல் அம்பாளோட வழிபாட்டில் இந்த கூழ் ஊற்ற ஒரு சம்பிரதாயத்தையும் எடுத்துக்கிறதுன்றது ரொம்ப விசேஷம். பழக்கமே இல்லை அப்படின்னா கூட சரி, கொஞ்சமாக வந்து கேழ்வரகு வாங்கி அதை காய்ச்சிட்டு அதில் சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காய்ச்சி எடுத்துகிட்டு நாளைக்கு உச்சி வேலையில் பண்ணுறதுன்றது ரொம்ப விசேஷம். ஆக மறக்காமல் இதையும் செய்து அம்பாளை நாளைக்கு வழிபடுவோம். பூமாதேவி பூமியில் அவதரித்த ஒரு மாதம் தான் வந்து ஆடி மாதம்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்வதியோட தவத்தை மெச்சி பரமசிவன் வந்து ஆடி மாதம் அம்மன் மாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துருக்காரு. இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு ஒரு நாளுமே வந்து விசேஷம், அதுவும் ஆடி ஞாயிறு அப்படின்றது அன்னதானத்திற்கே உகந்த ஒரு நாள் அப்படின் பொழுது அம்பாளுக்கு நைவேத்தியமாக செய்த அந்த கூழை சரி நம்ம அன்னதானமாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய குலம் வந்து தழைக்கும், என்றுமே செல்வ செழிப்போடு வாழ முடியும் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஐதீகம். ஏன் இந்த மாதிரிலாம் நம்ம வழிபாடெலாம் செய்கிறோம் ஆடி மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மழை வரணும், உடல் நலம் வேண்டி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அம்மனுக்கு வழிபாடு செய்திருக்காங்க. அதே அம்மனுக்கு பிடித்தமானது தான் இந்த வேப்பிலை, எலும்பிச்சம், கூழ் இதெல்லாம். அதனால தான் அம்பாளுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமாக வந்து படையலிட்டு அவங்கள வந்து வழிபடுறோம். நம்மளுடைய உடலுக்குமே வந்து இந்த தட்பவெட்பம் மாறக்கூடிய இந்த உடலுக்குமே வந்து இதெல்லாம் வந்து ரொம்பவே தேவை அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய உணவு சம்பந்தமான விஷயங்களையும் சின்ன சின்ன மாற்றங்களையும் மாறுதல்களையும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆடி மாதத்தை ரொம்ப விமர்சையாகவும் சிறப்பாகவும் கொண்டாடியிருக்காங்க.
இருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். நாமும் சரி அவங்களுடைய வழிந்திருப்போம். நன்றி, சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.